போனா நம்ம ஆபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டுறோம். ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு விவகாரத்தில் இளையராஜாவிற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதால் தான் பிரதமர் மோடியை அம்பேத்கருடன் ஒப்பிட்டு புகழ்ந்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் பவுண்டேஷன் என்ற நிறுவனம் மோடியும் அம்பேத்கரும் என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை அம்பேத்கரின் பிறந்த நாளான April 14 வெளியிட்டது. இந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுதிய இசையமைப்பாளர் இளையராஜா பிரதமர் மோடி அம்பேத்கருக்கு இணையானவர் என்று குறிப்பிட்டிருந்தார். இளையராஜாவின் முன்னுரை கடந்த சில நாட்களாக கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இளையராஜாவிற்கு இருமுறை ஜிஎஸ்டி சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சேவை வரி கட்டாததால் சேவை வரி ஏய்ப்பு தடுப்பு சட்டத்தின்படி விசாரணைக்காக 2022 March 10 காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்றும் February 28 சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மீண்டும் March 21 அனுப்பிய சம்மனில் March 28 சென்னை மண்டல அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று இளையராஜாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு பின்னரே மோடியையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு எழுதியிருக்கும் புத்தகத்திற்கு இளையராஜா முன்னுரை எழுதியுள்ளார். பிரதமர் மோடியை விமர்சிப்பவர்கள் குறை பிரசவத்தில் பிறந்தவர்கள் என இயக்குநர் பாக்கிராஜ் காலையில் நடந்த பாஜக நிகழ்ச்சியில் பேசினார். இதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் தான் பேசியது யாரையாவது பாதித்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தான் பாஜகவை சேர்ந்தவன் அல்ல என்றும் கூறி மாலையில் வீடியோ வெளியிட்டார். அவங்களை 3 மாசத்துல குறை போஷத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு சொல்லுவாங்க. ஏன் 3 மாசத்துல அப்படின்னா மனுஷ குழந்த சிசுவா இருக்க 4வது மாசம் தான் வாய் பாமாது, 5வது மாசம் தான் காது பாமாது. ஏன் இந்த 3 மாசத்துல பிறந்த குறை போஷமா நினைச்சுக்க சொல்லுங்க. சில பேர் நல்லதா அவனும் பேச மாட்டான், எவனா சொன்னா சாது கொடுத்து கேட்பான். அப்போ இப்படி தப்பு தப்பா விமர்சனம் பண்றது என்ன நினைக்கணும், அவனுக்கு இன்னும் வாயும் வரல காதும் கட்டாது. இன்னைக்கு காலையில ஒரு ஃபங்க்ஷன்ல நான் வந்து பேசுனதுல குறப்பிரசவத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப தப்பான ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது வந்து குறைப்பிரசவத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொன்ன மாதிரி கிராமத்தில் 1 மாதம் 2 மாதம் முன்னால் பிறந்தவங்க அதை வந்து அப்படி குறைப்பிரசவத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட எந்த குறையும் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. நடந்ததில் வந்து தவறுதலாக அப்படி அது வந்து இப்படி நான் சொல்லி போனோம் அப்படின்னு யார் நினச்சிருந்தாலும் யாருக்கு வலிச்சாலும் நான் அவங்ககிட்ட அவனுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தது இன்னொன்று, நான் பிஜேபி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் படித்து தமிழில் வந்து சினிமாவுக்குள்ள வந்து தமிழ் தான் நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. கூவாகத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கூத்தாண்டவர் கோயில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள கூவாகம் கிராமத்தில் அமைந்துள்ளது கூத்தாண்டவர் கோயில். திருநங்கைகள் ஆண்டுக்கு ஒரு முறை கூடும் இந்த ஆலய திருவிழா திருநங்கைகளின் குடும்ப விழாவாக கொண்டாடப்படுகிறது. மகாபாரத போரில் வெற்றி பெறுவதற்காக பலியிடப்பட்ட அரவான் முதல் நாள் திருமணம் முடிந்து மறுநாள் உயிரிழந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. கடந்த 5ஆம் தேதி அன்று சாகை வார்த்தல் நிகழ்வுடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டி கொள்ளும் சடங்கு செவ்வாயன்று நடைபெற்றது. மணமகளை போல அலங்கரித்துக் கொண்ட திருநங்கைகள் பூசாரிகளின் கைகளால் தாலி கட்டி கொண்டனர். பின்னர் இரவு முழுவதும் கும்மியடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இதனையடுத்து புதன்கிழமையன்று காலையில் தேரோட்டம் தொடங்கியது. கொரோனா பரவலால் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரவானை தரிசனம் செய்தனர். வெகு விமர்சையாக நடைபெற்ற தேர் திருவிழாவை தொடர்ந்து திருநங்கைகள் தாலி திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருநங்கைகள் அனைவரும் கோயிலின் பந்தலடி சென்று தங்கள் கைகளில் உள்ள வளையல்களை உடைத்தும் தாலியை பூசாரி கைகளால் அறுத்துக் கொண்டும் விதவை கோலம் பூண்டனர். மரக்கோலம் கொண்ட மறுநாளே விதவை கோலம் பூண்டாலும்
விழாவில் பங்கேற்பதே தங்களுக்கு பெருமகிழ்ச்சி என்கின்றனர் திருநங்கைகள். இதுல எங்களுக்குன்னு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாவட்டத்தில் இருக்க எங்கள் திருநங்கை சகோதரிகள் எல்லாருமே ஒன்று சேருவோம். இந்த ரெண்டு நாள் வந்து எவ்வளோ மன கஷ்டங்கள், ஒரு வருஷத்தில் நாங்கள் எவ்வளோ மன கஷ்டங்கள் பட்டோமோ அவ்வளவு மன கஷ்டங்களுமே தீர்ந்துடும். எங்களுக்கு எல்லாரையும் பார்க்கறனால ஒரு சொந்தம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து பழகுவோம். மறுநாள் காலையில் அதே மாதிரி தாலி, முதல் நாள் நைட்டு தாலி கட்டுவோம். தேருங்கிட்டு போனதுக்கப்புறம் தாலி எடுத்து வெள்ளப்புடவை கட்டிக்குவோம். நாடு முழுவதிலிருந்து வரும் திருநங்கைகள் இரண்டு நாட்கள் தங்கள் இன்னல்களை மறந்து கொண்டாடி தீர்த்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் செந்தில்குமார். யுக்ரைனின் மரியுபோல் நகரத்தில் ராணுவ வீரர்கள் சரணடைய ரஷ்யா விதித்த கெடு முடிவடைந்ததால் அங்குள்ளவர்களின் நிலை குறித்த அச்சம் நிலவுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் இரண்டு மாதத்தை எட்டியுள்ளது. உக்ரைனின் பல்வேறு நகரங்களை ரஷ்ய ராணுவம் படிப்படியாக தாக்கி அழைத்து வருகிறது. மிகப்பெரிய துறைமுக நகரான மரியுபோல் நகரை ஏறக்குறைய முழுவதுமாக ரஷ்ய படை கைப்பற்றியுள்ளது. அங்குள்ள மிகப்பெரிய எஃகு ஆலையை கைப்பற்ற போராடி வரும் நிலையில் உக்ரைன் வீரர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். உக்ரைன் வீரர்கள் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று ரஷ்யா கெடு விதித்தது. ஆனால் அதனை நிராகரித்த உக்ரைன் வீரர்கள் முடிந்தவரை போராடுவோம் என தெரிவித்தனர். மரியுபோலில் உள்ள வீரர்கள் சரணடைய ரஷ்யா விதித்த கெடு நிறைவடைந்து விட்டதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது. மரியுபோலில் உள்ள மிகப்பெரிய எஃகு ஆலையான அசோஸ்டலில் சுமார் 1000 மேற்பட்ட மக்கள் பதுங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் நிலை குறித்து தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஒட்டுமொத்தமாக அங்கு 10,000 பேர் சிக்கியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்களுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாக உக்ரைன் வீரர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் மேற்கத்திய நாடுகள் தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரியுபோலில் சிக்கியுள்ள மக்களை மனிதாபிமான அடிப்படையில் மீட்க அனுமதிக்க வேண்டும் என ரஷ்யாவை ஐநா மற்றும் உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ரஷ்யாவின் மொத்தமுள்ள 76 ராணுவ குழுக்களில் சுமார் 12 குழுக்கள் மரியுபோல் தாக்குதலில் கவனம் செலுத்துகின்றன. மரியுபோல் கைப்பற்றப்பட்டால் ரஷ்யா அசோவ் கடலில் முழு கட்டுப்பாட்டை பெறும். ரஷ்ய படைகள் இதுவரை கெர்சன் என்ற ஒரே ஒரு நகரத்தை மட்டுமே கைப்பற்றியுள்ளன. மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கோயில் திருவிழாவில் துடைப்பத்தால் அடிவாங்கும் வினோத வழிபாடு. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.